வெள்ளை உருவம் கொள்ளை கொள்ளும் பார்வை கற்றோரும் காது கொடுத்து கேட்கும் பேச்சு அலை போன்ற தமிழ் ஓசைக்கு சொந்தக்காரர் சிந்தனையாளர் திருச்சபையின் வழிகாட்டி இறைவனின் அருட்கொடை அவர்தான் பேராயர் வெஸ்லி நியூபிகின். 1909 ஜனவரி 8 இங்கிலாந்து நாட்டில் பிறந்தார். இறைவனை தேடும் வாஞ்சை இளம் வயதில் ஏற்பட்டது. இறையியல் படிப்பை தொடர்ந்தார். கிறிஸ்தவ இயக்கத்தில் இணைந்தார். கிறிஸ்துவின் நற்செய்தியை உலகமெங்கும் கூறும் ஆர்வம் இவரை உந்தி தள்ளியது. 1936 திருமணமான தன் இளம் மனைவி ஹெலன் அம்மையாருடன் இந்தியா புறப்பட்டு வந்தார். இறை அருளால் உந்தப்பட்ட இவர் தமிழை சரளமாக பேசும் கலையில் தேர்ந்தார். 1947 மதுரையில் பேராயராக பொறுப்பேற்றார். பின்னர் 1965 சென்னையிலும் பேராயராக பொறுப்பேற்றார். இவர் பதவி என்ற சிங்காசனத்தில் அமர்ந்து வேடிக்கை பார்த்தவர் அல்ல, மாறாக பிறர் வாழ்வோடு இணைந்து அவர்கள் வாழ்வையும் சிறப்பித்தவர். வறட்சியால் பாதிக்கப்பட்ட மக்களை தேடி சென்று அவர்களோடு தங்கி அவர்கள் குறைகளை களைந்தவர். கிறிஸ்துவின் சொல்லை அனுதினமும் செயலில் காட்டியவர். தாழ்த்தப்பட்ட மக்களின் பாதுகாவலனாய் விளங்கி சாதி ஏற்ற தாழ்வுகளை ஒழிக்க பாடுபட்டவர். நீதிக்கு குரல் கொடுத்தவர். தென்னிந்திய திருச்சபையை புகழின் உச்சிக்கு உயர்த்தியவர். இவர் ஒரு சிறந்த எழுத்தாளர். இவரது அருளுரைகள் இன்றும் எண்ணற்றவரால் பயன்படுத்தப்படுகின்றன. வாழ்வு முழுவதும் மனித நேயத்தை மனிதருக்கு கற்பித்த பேராயர் வெஸ்லி நியூபிகின் அவர்கள் 1998 ஜனவரி 30 இறைவனில் ஐக்கியமானார். அவர் சொல்கிறார், ஒற்றுமையின் சீர்குலைவுக்கு வித்திடுகிறவர்கள் சுவிசேஷத்தின் எதிராளிகள்.